அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து என்னென்னா, இந்த அத்தியாயம் ஆறில் வேற்றுமைகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த வேற்றுமைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸி ப்ளஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பாக்ஸை நம்ம ரெண்டு நாள் பார்க்கணும். சரியா, இப்போ இதில் வந்து இந்த ஃபோர் வரையும், சரி இந்த ஃபோர் வரையும் இன்றைக்கி பார்க்கலாம், அடுத்த ஃபோர் வரையும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஃபோர் வரையும் தெளிவாக பண்ணலாம், இதில் வந்து தப்பே பண்ணக்கூடாது, இல்லை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முதல்ல ஐ, ரெண்டாவது வந்து முதல்ல வந்து இ, அதாவது நான் நார்மல் வார்த்தை முதல்ல, ரெண்டாவது வந்து ஐ சேர்த்து எழுதுது, மூணாவது வந்து ஆள், ஓடு, ஓடு, உடன் இதெல்லாம் சேர்த்து எழுதுது, நாலாவது வந்து கூ எழுதுது. சரியா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துருக்காங்க, மணி, மணின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு வார்த்தை. சரியா, மணி ஐ, மணி ஐ, இப்போ மணி ஐ, மணி ஐன்றது எப்படி போடலாம்? சரியா, மணி எப்படி, மணின்றது ஆக்சுவலாக எப்படி போடணும் அப்படின்னா, இது எம்மு, இது என்னு, மூணு சொல்லி நடந்தாலும் இந்த எண்ணெய் போகிறோம், மணி இதுதான் மணி. இப்போ மணியை அப்படின்பொழுது எம்மு எண்ணெய் போட்டு இந்த எய் இப்படி போடலாம், கூட சேர்த்து போடலாம், அப்படி இல்லையா? எம்மு எண்ணெய் போட்டு இந்த எய் வந்து கூட சேர்த்துக்கலாம், அதாவது இப்படி இப்படி சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா, ஸோ ரெண்டு விதமாகவும் போடலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ, மணி ஐ. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கனியை இந்த வார்த்தை பார்க்கலாம், இப்போ கனின்ற வார்த்தை சொல்லலாம், கா நீ எப்படி போடுவோம், இது கா நீ. ஓகேவா, அப்போ கனியை கனி ஐ அப்படின்னா எப்படி போடுவோம், கா என் இ, அவ்வளோதான். இல்லை தனியாக கா நீ போட்டு இந்த இடத்துல ஏய் போட்டுக்கலாம். ஓகேவா, நம்மளோட விருப்பம் தான் அது. நெக்ஸ்ட் வந்து ஆள். ஓகேவா, ஆள்ன்றது எப்படி போடலாம் அப்படின்னா, இதுதான் ஆள், மணி ஆள் அப்படின்ற வார்த்தை பார்க்கலாம். இது ஆள்னா இது ஆ, இது அப்போட எல், ஆ அப்போ எல். இப்போ மணியாள் அப்படின்போது மணி யாழ் அப்படின்போது எம்மு என்னு ஆள், ஆள் கூட தனியாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான் மணியாள். ஓகேவா, மணி ஓடு, ஓடு அப்படின்போது வந்து ஒரு சின்ன டே, இது வந்து இது லைனில் போடணும். ஓகேவா, மணியோடு, இப்போ மணி எப்படி போடலாம், ம நீ ஓடு, அவ்வளோதான் மணியோடு. இப்போது ஓடு அப்படின்போது என்னென்னா, ஓடுவும் இது தான், இதே சேர்த்து சேம் தான். இப்போ மணி ஓடு அப்படின்னாலும், சப்போஸ் மணி யோடு அப்படின்னாலும் எம்மு என்னு ஓடு, மணி ஓடு. ஓகேவா, உடன், உடன் வார்த்தை பாருங்க, மணி உடன், இப்போ மணி உடன். இதெல்லாம் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எழுதுகிற மாதிரி. சரியா, எம்மு என்னு என் உடன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, எம்மு என்னு உடன், மணி உடன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கூ. கூ அப்படின்றது நார்மலாக மணிக்குன்னு போடலாமா, மணிக்கு, எம்மு என்னு கூ, மணிக்கு. கூன்றது இதுதான், இந்த இப்படிப்பட்ட கூன்னு அர்த்தம். சரியா, ஓ எம்மு என்னு கூ. நம்ம எந்த வார்த்தைன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து வேறு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், கேட்டதுக்கு. இப்போ கேட்டதுக்கு சும்மா ஒரு வார்த்தை எழுதுகிறேன். இப்போ கேட்ட எப்படி போடலாம், கேட்டதுக்கு இத்து போட்டு காப்பிடலாம். சரியா, அப்படின்னா வேறு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், நிறைய வார்த்தை போடலாம். சரியா, இப்போ கூ அப்படின்னா அந்த ஒரு டேஷ், அவ்வளோதான், அந்த டேஷ் போட்டு நம்ம கூன்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையில் மட்டும் பாருங்க, இன்றைக்கி இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த ஒரு சின்ன வார்த்தைன்னு பார்க்காதீங்க, இது ஃப்யூச்சர் ரொம்ப யூஸ் ஆகும். ஐன்னா எப்படி பண்ணோம், ஆள், ஓடு, உடனே, கூன்னா எப்படி பண்ணோம், இந்த நாலு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம இதை பார்த்தலாம். சரி, இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி நல்லா பாருங்கள். ஓகே, அதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நம்ம ஈவினிங் ஜூம் அப்படி கிளியர் பண்ணலாம், அது இடையில டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி. சரி, தேங்க்யூ.